சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அடுத்த கடம்பக்குடியைச் சேர்ந்த நர்ஸ் வினிதா என்பவருக்கும் ஆரோக்கியலியோ என்பவருக்கும் 9 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. கணவர் ஆரோக்கியலியோ சிங்கப்பூருக்கு வேலைக்கு சென்றுவிட்ட நிலையில் நர்ஸ் வினிதாவிற்கு திருவாரூரை சேர்ந்த அபி என்பவருக்கும் டிக்டாக் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நெருக்கமாகி இருவரும் உயிர் தோழிகள் ஆகிவிட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் வினிதா தனது வலது கையில் உயிர் தோழி அபியின் உருவத்தை பச்சை குத்திக் கொள்ள பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இதனையடுத்து சிங்கப்பூரிலிருந்து வந்த கணவர் ஆரோக்கியலியோ சத்தம் போட்டு வினிதாவை தாய் வீட்டில் ஒப்படைத்துள்ளார். அங்கிருந்து 25 சவர நகைகளோடு தப்பிய நர்ஸ் வினிதா தோழி அபியை தேடி சென்று விட்டதாக கணவரும் வினிதாவின் தாயும் திருவேகம்புத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். நர்ஸ் வினிதா தனது டிக்டாக் தோழி அபியை தேடி சென்றதாக கூறப்பட்ட நிலையில் அபி தனது டிக்டாக் அக்கவுண்டில் வினிதாவின் 3 வீடியோக்களை பதிவிட்டார். மேலும் இரவில் சிவகங்கை காவல் நிலையத்தில் ஆஜரான வினிதா தனது கணவர் தாக்கியதால் தான் வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் தோழி அபியின் பெயருக்கு களங்கம் ஏற்பட்டு விட்டதால் தனது கணவரும் தாயும் மன்னிப்பு கேட்கும்படி கெடு விதித்துள்ளார். நீ யாதான் வந்த, என்னை அடிச்ச, அதனாலதான் நான் வீட்டை விட்டு வெளில வந்தேன். நீ என்னை சந்தேகப்பட்டு பேசியிருக்க, என்னோட பவுன் எல்லாத்தையும் நீ தான் அடகு வச்ச. என்னை நீ சந்தேகப்பட்டு அடிச்சு கொடுமைப்படுத்தின, சரியா? நீ சொல்லாம சிங்கப்பூர்ல இருந்து சந்தேகப்பட்டு மட்டும்தான் வந்த. அந்த ஹவுஸ் ஓனருக்கே தெரியும் நீ அடிச்சது. வந்தவன நீ அடிச்சு என்னை கொடுமைப்படுத்தின. கொடுமைப்படுத்தினதுனாலதான் நான் வீட்டை விட்டு வெளில வந்தேன். உன்னோட சவர நகையை எதுவுமே என்னகிட்ட இல்லை, சரியா? அந்த பொண்ணுக்கும் எனக்கும் டிக்டாக்ல ஃப்ரெண்டு, பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், அவ்வளவுதான். அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அவளோட நான் போகல, நான் தனியா தான் இருக்கேன். நான் வீட்டுக்கு வரணும், நான் உயிரோட இருக்கணும். அவ உயிருக்கு சேதாரம்னா நீ மட்டும்தான் காரணம். இதை நான் என்னன்னா எல்லா மீடியாலையும் போடுவேன். அவ உயிருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் நீ மட்டும்தான் காரணம். நீனும் எங்க அம்மா எங்க அப்பா உங்க இதனையடுத்து டிக்டாக் நர்ஸ் வினிதாவை திருவேகம்புத்தூர் காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்த போலீசார் அழைத்து சென்றனர். அதே நேரத்தில் தனக்கு வீட்டில் திருமண ஏற்பாடு நடைபெறவிருப்பதால் வினிதாவுடனான தொடர்பை துண்டித்துக் கொண்டதாக தெரிவித்த அபி மேலும் தனது நிலையை உணர்த்தும் விதமாக கண்ணீர் மல்க டிக்டாக்கில் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டார். அதோடு இல்லாமல் தன்னை கமெண்டில் விமர்சிப்பவர்களுக்கு பதில் கொடுப்பது போல புதிதாக வீடியோ ஒன்றையும் இதுதான் நான் என்று தலையிட்டு அபி தனது டிக்டாக்கில் பதிவிட்டுள்ளார்.